அஞ்சு நாளைக்கு முன்னாடி சென்னை ரோபாட்டிக்ஸ் கிளப்ல வந்து ஒரு குட்டி ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் அ ரோபாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சில ஆன்சர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில கிட்ஸ் வந்து ரோபாட்ஸ்னா வந்து ஒரு மிஷின், நம்மளோட லைஃப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ரோபாட்ஸ்னா வந்து அது ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதில் பேட்டரியெலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சில பேர் வந்து ரோபாட்ஸ்னா வந்து செல்ஃபாக யோசிக்கிற மாதிரி ஒரு ஒரு மிஷின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் வந்து என்னமோ ரொம்ப கரெக்டு, அவங்க சொன்ன எல்லா ஆன்சருமே கரெக்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரோபாட்ஸ்னா என்ன, ரோபாட்டிக்ஸ்னா என்ன, என்னெல்லாம் நம்ம செய்யணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே ஒரு குட்டி வீடியோவோட ஆரம்பிக்கலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனால் உருவாக்கப்பட்ட கருவிகள் சிறிது சிறிதாக மாற்றங்களுக்கு உட்பட்டு ஆயுதங்களாகவும் கனரக இயந்திரங்களாகவும் மாற்றப்பட்டது. இறுதியில் அவை மனித இனத்திற்கே சவாலாக அமையும் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கூடிய கருவிகளாக உருவெடுத்தது. மனிதன் தன் வாழ்வியலை காக்க கருவிகளை உருவாக்கினான். அக்கருவிகளை கொண்டு இயந்திர உலகம் அதிவேகமாக வளர்ந்தது. சுமார் கிபி 14ஆம் நூற்றாண்டுகளில் மனித இனம் வெகு வேகமாக அறிவியலை அறிய முற்பட்டது. மனித இனத்தின் தலைச்சிறந்த விஞ்ஞானிகளும் துல்லியமான பல கண்டுபிடிப்புகளை கொண்டு உலகில் முதல் இயந்திரனை உருவாக்கினார்கள். இதனால் குறுகிய காலத்தில் சுமார் 17ஆம் நூற்றாண்டுகளில் அறிவியல் தனது உயரத்தை எட்டியது. ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் இவ்வுயரம் மிகவும் வியக்கத்தக்கது. பின்னர் அறிவியல் வேகமாக மாற்றத்தினை அடையத் தொடங்கியது. 21ஆம் நூற்றாண்டில் ஒரு நாளான இன்று இந்த இயந்திரங்கள் ஒன்று சேர்ந்து தானியங்கியாக மாறி மக்களை வியப்பில் ஆழ்த்தியதை அறிய முடியும். ஆளில்லா விமானம் போன்ற தானியங்கி இயந்திரங்கள் மனித இனம் கண்டிராத பல மிகப்பெரிய ஆராய்ச்சிகளுக்கு இன்றளவும் உட்படுத்தப்பட்டு வந்தது. நம்மளோட எப்படிலாம் இருக்க போகுதுன்றத பார்த்துருப்பீங்க. ஸோ ரோபாட்ஸ் அப்படின்னா என்ன? ரோபாட்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு மிஷின், எய்தர் ஒரு ஹியூமனாக ஒரு ஃபேக்டரியில் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லாட்டி செல்ஃபாக அதுவாக யோசிக்கலாம். செல்ஃபாக அதுவே யோசிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். ரோபாட்டிக்ஸ் அப்படின்னா டோட்டலாக 3 டிவிஷன் இருக்கும், மெக்கானிக்கல், ப்ரோக்ராமிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த ஹியூமனாய்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஹியூமனாய்ட் வந்து எப்படி மூவ் பண்ண போகுது, கழுத்து எப்படி நவர போகுது, கை எப்படி நவர போகுது, இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் தான் வந்து மெக்கானிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ அதோட கையில் வந்து நிறைய மோட்டார்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மோட்டார்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம்? நீங்கள் நிறைய டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டியாக ஒரு போர்டு ஒன்று இருக்கும், ஒரு எலக்ட்ரானிக் போர்ட்ஸ், ஒரு சர்க்கியூட் போர்டு ஒன்று இருக்கும். இந்த சர்க்கியூட் போர்ட்லாம் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிறது அதான் எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் கன்சிடர் இதே ரோபோட்டை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம செயற்கையாக வந்து ஒரு பிரெயின் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த பிரெயின் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக தான் ப்ரோக்ராமிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரோபாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டோட்டலாக வந்து ஒரு 4 விதத்தில் இருக்குது. ஒன்று நம்மளோட வீல்லையே மூவ் பண்ணோம், இல்லாட்டி ஹியூமன்ஸ் மாதிரியே நடந்து மூவ் பண்ணோம், இல்லாட்டி அது வந்து பறக்க போகுது, இல்லாட்டி தண்ணிக்குள்ள அண்டர் வாட்டர்ல போக போகுது. ஸோ இந்த 4 விதத்துல தான் எந்த ரோபாட்ஸா இருந்தாலும் இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸ்ல நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா படிக்க போறது ப்ரோக்ராமிங் மட்டும். ஸோ இதுல நீங்க ப்ரோக்ராமிங்கோட என்டையர் பேசிக்ஸ் எல்லாம் கத்துப்பீங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த கோர்ஸ்ல மெக்கானிக்கலுக்கு எப்படி டிசைன் போடுறது அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு எப்படி டிசைன் போடுறது, இது எல்லாமே கிராஜுவலா இந்த கோர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.